அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் ராகுல் காந்தி அமேதியில் மனு தாக்கல் செய்த போது அவரை குண்டு மூலம் கொள்ள முயற்சிகள் நடப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமேதி மற்றும் வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியில் கடந்த நாலாம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்தார் அதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் முன்னதாக அவர் மூன்று கிலோமீட்டர் தூரம் திறந்த வாகனத்திலேயே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவரின் சகோதரி பிரியங்கா பிரியங்கா கணவர் ராபர்ட் வதேரா அவர்களின் மகன் ரேகன் மகள் மிரையா ஆகியோரும் கலந்து கொண்டனர் அப்போது சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் விற்பளித்தனர் அப்போது ராகுல் காந்தியை கொல்ல முயற்சி நடந்ததாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு கடிதம் ஒன்றை காங்கிரஸ் அனுப்பியுள்ளது அதில் ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அமைதியில் ராகுல் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த லேசர் குண்டு மூலம் அவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளனர் லேசர் ஒளி மூலம் ஏழு முறை ராகுலின் தலைக்கு குறிவைக்கப்பட்டது குறுகிய நேர வெளியில் ஏழு வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் தலைக்கு குறிவைக்கப்பட்டது நீண்ட தூரத்திலிருந்து கொண்டு இரகசியமாக சுடும் துப்பாக்கி மூலம் லேசர் குண்டை பயன்படுத்தி ராகுல் காந்தியை கொல்ல சதி நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது எனவே அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராகுல் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது லேசர் கதி மூலம் அவரது நெற்றியில் குறிவைக்கப்பட்டது தொடர்பான வீடியோ ஆதாரங்களை உள்துறை அமைச்சகத்துக்கு காங்கிரஸ் அனுப்பியுள்ளது இந்த நிலையில் இதுபோன்ற எந்த கடிதமும் காங்கிரசிடமிருந்து பெறப்படவில்லை என மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் இந்த செய்தி பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் காட்டு தீ போல பரவுது அப்படின்னே லாம் ஏன்னா வேற தேர்தல் டைம் வேறு அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தல் வந்து வருகின்ற பதினெட்டாம் தேதி தான் தொடங்குது ஆனால் இந்தியா முழுக்க நேத்தே பார்த்தீங்கன்னா தேர்தல் தொடங்கிட்டாங்க இந்தியாவில் மொத்தமாக ஏழு கட்டமாக நடக்க போது அதனால நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தொரு தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடந்திருக்கு இப்படி இருக்கும்போது ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து ராகுல் காந்தி தான் இந்தியாவோட பிரதமராக வருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்க ஸோ இப்படி இருக்க நிலையில வந்து ஸோ அவரையே கொல்ல சதித்திட்டம் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா எழுந்திருக்குன்னே சொல்லலாம் கேள்வின்னு சொல்றதை விட காங்கிரஸ் கட்சியில் இருக்க நிர்வாகி கேள்விக்கெல்லாம் இது ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லேசர் குண்டு மூலமாக அவரோட நெத்தி பொட்டில் வச்சிருந்த ஆதாரத்தையும் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ தற்போது வேறு தேர்தல் சமயம் அப்படிங்கிறதுனால இந்த தகவல் வந்து ரொம்ப வேகமாக பரவி வருது அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவல் தெரிஞ்சுக்குள்ளே நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ